ಗುರುಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಆಳ್ವಾರ್ಗಳ್ವಾಳಿ ಅರುಳಿಚ್ಚಯಲ್ವಾಳಿ ತಾಳ್ವಾದುಮಿಲ್ ಕುರವರ್ದಾಂ ವಾಳಿ ஏழ்வாறுமுய்ய அவர்களுரை தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தொழுக்கின்ற எம்பெருமான்களை அனுபவிப்பதையே இயல்பாக கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். அந்த அனுபவத்தை வேண்டிய அளவு செய்தார் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. இரண்டாம் திருமொழி தொடங்கி, அதாவது முதல் திருமொழியிலேயே கூட தொடங்குகின்ற பொழுதே திருக்குடந்தை முதலான திவ்ய தேசங்களை அனுபவிக்க தலைப்பட்டு, அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் பதிகங்களாலே அனுபவித்தல் என்று இரண்டாம் திருமொழி தொடங்கி பத்தாம் பத்திலே முதல் திருமொழி வரை திவ்யதேச அனுபவமாகவே செய்தார். அதிலே ஒன்பதாம் பத்து வரை அந்த பதிகங்களாலே அனுபவிக்கின்ற அனுபவத்தை செய்து தலை கட்டினார். 51 திவ்யதேசங்களை ஏறக்குறைய 900 பாசுரங்களாலே அனுபவித்தார். அதற்கு பிறகு பத்தாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழி தொடங்கி விபவாவதார அனுபவத்தை செய்ய தொடங்கியவர். அதிலே பத்தாம் பத்திலே நான்காம் திருமொழியிலே கிருஷ்ணாவதார அனுபவத்தை தொடங்குகிறார். அந்த நான்காம் திருமொழியிலே அவர் தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு கண்ணனை பால் பருக அழைத்தார். அந்த பால் பருக அழைக்கிறது என்கிறது அது ஒரு தாயார் குழந்தையை அழைக்கின்ற செயல்தான் அது. ஆனால் அது கண்ணன் உடனே வரவில்லை. அதை நினைத்தவாறே யசோதைக்கு வருத்தம் ஏற்படுகிறது. ஆயினாலே மறுபடியும் அந்த பூத்தனையினிடத்திலே அவன் பால் குடித்த சரித்திரத்தை நினைத்து பாசுரம் சொல்லுகிறாளாம் யசோதை. காரணம் என்ன? பிரீத்தியோடு அன்போடு இருக்கிற யசோதை தாயான நான் பால் கொடுக்க அழைத்த பொழுது முரண்டு பிடிக்கின்ற இந்த குழந்தை, அந்த விரோதியான இவனை கொல்லுவதற்கு வந்த அந்த பேயினிடத்திலே போய் பால் உண்டதே என்று நினைத்து பார்க்கிறாள். ஆனால் கண்ணனோ விரோதிகளை அழிப்பது, அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்வதை காட்டிலும் அதற்கு முன்னாலே அடியவர்களுடைய விரோதிகளை அழிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலே அப்படி செய்தான். அதை மறுபடியும் பாசுரங்களாலே காட்டுகிறாள். இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு இலக்காகி இருக்கிற இந்த பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழியிலே அவனை சப்பாணி கொட்ட அழைக்கின்ற பொழுதும் கூட அந்த பேய்முறையின்ற சரித்திரத்தை பல பாசுரங்களிலே தொடர்ந்து சொன்னவர். இப்பொழுது எட்டாவது பாசுரத்திலேயும் அதையே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாயும் பிறரும் அறியாதயாமத்து மாயவளவை பெண் வந்து முளைதர பேயன்னவளை பிடித்துயிரை உண்டா வாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. இந்த பூத்தனை வந்த பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து கண்ணனுக்கு! கண்ணனோ அப்பொழுது என்ன, முளைப்பால் பருகும் பருவத்திலே இருக்கக்கூடிய சிசு, மிகச்சிறிய குழந்தை, தனக்கு வரக்கூடிய ஆபத்தை அது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் அங்கே என்ன நடந்தது என்னால் அதை தெரிவிக்கிறார். யாயும் பிறரும் அறியா, யாய் என்றால் தாயார் அன்னை, யாயும் பிறரும் அறியாத யாமம், அதாவது அந்த நடுச்சாமம், குழந்தையை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிற தாயார் கூட பக்கத்திலேயே குழந்தை படுத்துக் கொண்டிருந்தாலும் கூட தாய் என்ன பண்ணுவலாம், அந்த நட்ட நடுச்சாமம் இரவிலே வந்தால் நன்றாக உறங்கி போய் விடுவாளாம். அப்பொழுது குழந்தை அழுதால் கூட சில சமயம் தாய்க்கு கேட்காமலே போய்விடுமா, அப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொல்லுகிறார். யாயும் பிறரும் அறியாத ஜாமம், அறியாத யாமத்து. அப்பொழுது மாய அளவை பேய், அளவை பேய் என்னால் மிகவும் துஷ்டையான பேயின், பேயில கூட நல்ல பேயும் உண்டோ, அளவை பேய் என்னால் மிகவும் கொடிய பேய் என்று பொருள். ஆக மாயத்திலே வல்லவளாய் கொடியவளாய் இருக்கக்கூடிய பேய் அந்த பூத்தனை, அந்த அளவை பெண் அவள் வந்து முளை தர, அளவை என்னால் பேயை சொல்லுகிறது என்று சொல்லலாம். பேயான பெண் அவள் வந்து என்ன செய்தாள், தாயுருவாகி
வந்த பேச்சி என்று சொன்னாரே, அப்படி வந்து அவள் முளை தர அவளை பேய் என்று அவளை, ஆனால் அவள் தாயினுடைய வேஷத்திலே தான் வந்தாள். யார் அந்த பூதனை? கண்ணன் அவளை தாய் என்று நினைத்தானா என்றால் அவனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்ட வேஷத்திலே வருகிறார்கள் என்று. என்ன செய்தான்? அவளை பேய் என்று இவன் அறிந்து கொண்டு விட்டான். அவள் அறிய கண்ணன் அறிய மாட்டான் என்று நினைத்துத்தான் தன்னை தாயினுடைய வேஷத்திலே கொண்டு வந்தாள். ஆனாலும் இவன் பேய் என்று அறிந்து கொண்டு அவளை பிடித்து அவளை உயிரை உண்ட, அவளுடைய பாலை உண்ணவில்லை அவன் உயிரை உண்டான். அதாவது பாலை உண்கிற வேகத்திலே வேகமாக உறிஞ்சினான் பாலை, அந்த உயிரும் சேர்ந்து பாலோடு வந்து விட்டதாம். ஆக இப்படி கள்ளத்தினால் வந்த பேய்ச்சி முலை உயிர் துள்ளச் சுவைத்தான் என்று பெரியாழ்வாரும் அனுபவித்திருக்கிறார். அப்படி பிடித்து உயிரை உண்ட வாயவனே என்று அழகான திருப்பவளத்தை உடையவனே. வாயவனே என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் அப்படிப்பட்ட வாயை கொண்டோ அன்றோ அன்றைய தினம் நீ உன்னை ரட்சித்துக் கொண்டாய், உன்னை எங்களுக்கு நீ தந்தாய் என்று இவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். அந்த வார்த்தையாக கொள்ளலாம். அப்படிப்பட்ட பிடித்து உயிரை உண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே. மால்வண்ணனால் மிகவும் கரிய நிறத்தை உடையவன். இந்த எம்பெருமானுக்கு இயற்கையான நிறம் அது கரிய நிறம். அது இப்பொழுது இன்னும் நன்றாக மிகுத்து காட்டியது. ஏனென்றால் அடியவர்களுடைய விரோதி தொலையப்பெற்றது என்கிற மகிழ்ச்சியாலே அவனுக்கு திருமேனியிலே ஒரு ஒளி ஏற்பட்டது. அதைத்தான் இந்த இடத்துல மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி என்று நீ உன்னுடைய கைகளாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று யசோதை அந்த கண்ணனை பிரார்த்திப்பதாக இது செல்லுகிறது. அடுத்தபடியாக 9வது பாசுரம் அதிலேயும் என்ன தெரிவிக்கிறாள் என்னால் இதே போன்ற அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறாள். ஏனென்றால் இங்கேயும் கூட அந்த பூதனை என்கிற அரக்கி அவளை நினைக்க நினைக்க இவர்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது இவர்களுக்கு பயத்தைத்தான் உண்டாக்குகிறது. அடுத்த பாசுரத்திலையும் சொல்லுகிறாள். கள்ளக்குழவியாய் காலால் ஜகடத்தை தள்ளியுதைத்திட்டு தாயாய் வருவாளை மெல்லத் தொடர்ந்து பிடித்தாருயிருண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. கள்ளக்குழவியாய், அதாவது கண்ணபிரானை ஒரு தொட்டிலே துணி தொட்டிலே இட்டு வைத்து யசோதை சென்றாள். அப்பொழுது என்ன செய்தான் அந்த தொட்டில்? அது ஒரு வண்டியினுடைய அடியிலே கட்டி இருந்தது. அந்த வண்டியின் மேலே ஒரு அசுரன் ஆவேசித்திருந்தான். கண்ணபிரான் பாலுக்கு அழுபவன் போலே அப்படி காலை உதைத்தான். சகடத்தையும் உதைத்து பொடி பொடியாக்கி அந்த சகடாசுரனை அழித்து விட்டான். அதைத்தான் தெரிவிக்கிறான் இந்த இடத்துல. கள்ளக்குழவியாய், உண்மையான குழவி, குழந்தை அல்லவே அவன். அவன் கள்ளக்குழவி என்னால் உள்ளே கிருத்திரிமத்தோடு இந்த அசுரனை தொலைப்பதற்கு இது வாய்ப்பு கிடைக்கிறது என்று அதையே நினைத்து கொண்டு அங்கே அவன் சயனித்துக் கொண்டிருந்தபடியினாலே அவனை கள்ளக்குழவி என்றே தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட கள்ளக்குழந்தையாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்தான். அதற்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி அதைத்தான் தெரிவிக்கிறார். தாயாய் வருவாளை, தாயாய் வருகிறவளார் அந்த பூத்தனை என்கிற அரக்கி, அவளை மெல்லத் தொடர்ந்து. ஆ, கண்ணபிரானும் அவளிடத்தில் பாலை உண்பதற்கு செல்லுபவன் போல மிக மெல்லத்தான் சென்றான். போகின்ற பொழுதே வேகமாக சென்றிருந்தால் அவளுக்கே கூட சந்தேகம் வந்து விட்டிருக்குமோ, என்னை தெரிந்து கொண்டு விட்டான் போல இருக்கிறது என்று. ஆயினாலே அவள் இவனை அறியாதிருக்கும் பொருட்டு, அதாவது தன்னை அறியாதிருக்கும் பொருட்டு தான் யசோதையினிடத்திலே பாலை பருகுவதற்கு எப்படி மெல்லச் செல்லுவானோ அதுபோலவே அந்த பூத்தனையினிடத்திலேயும் சென்றானான். அது தாயாய் வருவாளை மெல்லத் தொடர்ந்து அதற்கு பிறகு பிடித்து அப்புறம் ஆறுயிர் உண்ட அவளுடைய உயிரை இவன் உண்டு விட்டான். உண்டு வள்ளலே, வள்ளல் என்னால் என்ன, என்னால் எல்லாவற்றையும் கொடுப்பவன் வள்ளல். இங்கே என்ன கொடுத்தான் என்னால் அந்த பூத்தனையினிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு தன்னை அவன் நமக்கு கொடுத்தபடியினாலே அவன் தான் வள்ளல். அதாவது தன்னையே கொடுக்கின்ற வள்ளல். அப்படிப்பட்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி, நீ சப்பாணி கொட்ட வேண்டும். மால்வண்ணனே என்றால் மறுபடியும் அந்த கரிய நிறத்தை உடையவன் என்பதுதான் பொருள். இப்படி அடியவர்களுக்கு தன்னை கொடுத்த உடனே அவனுடைய திருமேனியிலே அப்படிப்பட்ட ஒரு புகர், அந்த திருமேனியிலே ஒரு பெரிய ஒளி ஏற்படுகிறதாம். அடியவர்களோடு சேருகிற காலத்தில் அடியவர்களை பிரிந்திருந்தால் அவனுக்கு அந்த ஒளி கிடையாது. அடியவர்களோடு சேருகிற காலத்தில் அவனுக்கு ஏற்படுகிற ஒளி, அதைத்தான் மால்வண்ணன் என்கிற சொல்லாலே இங்கே காட்டுகிறார். இப்படி யசோதை என்ன சொல்லுகிறாள்? வள்ளலே கொட்டாய், உன்னை எனக்கு தந்த வள்ளலே சப்பாணி கொட்டாய், உன்னுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து நீ என்ன செய்ய வேண்டும், இப்படி சப்பாணி கொட்ட வேண்டும் என்று அப்படி யசோதை அழைத்தாள் என்று இப்படியாக 9 பாசுரங்கள். அடுத்தபடியாக
பத்தாவது பாசுரம். ஒவ்வொரு பதிகத்திலேயும் திருவங்கை ஆழ்வார் பத்தாவது பாசுரத்திலே, இப்படி ஒன்பது பாசுரத்திலே இவருக்கு யசோதா பாவனை இருந்தது. பத்தாவது பாசுரத்திலே அந்த யசோதா பாவனை நீங்கி தாமான தன்மை என்றோ வெளிப்பட வேண்டும். ஆனால் இந்த கண்ணபிரானோடு சேர்ந்து இப்படி அனுபவித்து மகிழ்ந்தவருக்கு பத்தாவது பாசுரத்திலேயும் அந்த பாவனை நீங்கவே இல்லை. அப்படியே யசோதா பாவனையிலேயே இந்த பதிகத்தை முடித்து விடுகிறார் என்கிறது இந்த பதிகத்தினுடைய சிறப்பு. பத்தாவது பாசுரத்தையும் பார்ப்போம். காரார் புயற்கை கலிகன்னி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாதிடங்கொண்ட சீராளா செந்தாமரை கண்ணாதண்டுழாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்வா கொட்டாய் சப்பாணி. காரார் புயற்கை கலிகன்றி மங்கையர்கோன், திருமங்கை ஆழ்வாருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பெயரையும் யசோதை சொல்லுவது போலே பாசுரம் அமைந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறாள் யசோதை? திருமங்கை ஆழ்வாருடைய நெஞ்சில் என்றைக்கும் பிரியாது எழுந்தொழியிருக்கிற கண்ணபிரானே, நீ சப்பாணி கொட்ட வேணும் என்று யசோதை சொல்லுகிறாளாம். அப்படி அழகாக பொருள் கொள்ளும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. காரார் புயற்கை என்றால் மேகம் போலே வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை உடையவராம் திருமங்கை ஆழ்வார். தினந்தோறும் ஆயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்தவர் அல்லவா? ஆகையினாலே காரார் புயற்கை கலிகன்றி என்று மேகம் போன்ற வரையாது கொடுக்கக்கூடிய கையை உடையவரான அந்த கலிகன்றி மங்கையர்கோன் பேராளன். அப்படிப்பட்ட பேராளன் நெஞ்சில், அந்த திருமங்கை ஆழ்வாருடைய நெஞ்சில் பிரியாது, என்றைக்கும் பிரியாது இளங்கொண்ட சீராளா, இளங்கொண்ட சீராளனான கண்ணபிரானே, என்றைக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய நெஞ்சை விட்டு பிரியாதிருக்கின்ற கண்ணபிரானே, செந்தாமரை கண்ணா, தாமரை திருமங்கை ஆழ்வாருடைய நெஞ்சிலே போய் சேர்ந்தால் அவனுடைய திருக்கண்களும் தாமரை கண்கள் நன்றாக மலர்ந்து விடுகின்றனவாம். அப்படிப்பட்ட அந்த செந்தாமரை கண்ணா, தண்டுழாய் தாராளா, நல்ல திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கிற கண்ணபிரானே, கொட்டாய் சப்பாணி தடமார்வா கொட்டாய் சப்பாணி, நல்ல அகன்ற மார்பை உடைய கண்ணபிரானே, நீ சப்பாணி கொட்டாய் என்று இதே பாவனையிலேயே அந்த பாசுரத்தை சொல்லி இந்த பதிகத்தையும் நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தபடியாக அடுத்த பதிகத்திலேயும் இவருக்கு கிருஷ்ணாவதார அனுபவம் தான் தொடர்கிறது என்றாலும் கூட அது வேறு விதமாக தொடர்கிறது. நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.